ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பய நம்பர் கொண்டு டி20 சீரீஸில் விளையாடி வந்த வெஸ்ட் இண்டீஸ் அணி முதல் இரண்டு போட்டிகளில் தோற்று சீரீஸை இழந்த பட்சத்தில் தற்போது நடந்துள்ள மூன்றாவது போட்டியில் வெற்றி பெற்று சீரீஸை 2-1 என முடித்துள்ளது. ரசல் மற்றும் செர்ஃபேன் ரூத்தர் போர்டின் காட்டுத்தனமான அதிரடியால் வெஸ்ட் இண்டீஸ் 220 ரன்கள் எடுத்தது. பின்னர் இதை சேசிங் செய்த ஆஸ்திரேலியா 183 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை சந்தித்தது. இந்த சீரீஸானது ஒரு சீரீஸான சீரீஸாக இல்லாவிட்டாலும் இதில் சீரீஸாக கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த சீரீஸில் வெஸ்ட் இண்டீஸ் அணி அனைத்து போட்டியிலுமே 200 மேற்பட்ட ஸ்கோரை பதிவு செய்துள்ளது. குறிப்பாக வெஸ்ட் இண்டீஸ் அணியின் பேட்டிங் வரிசை நீண்டதாக உள்ளது. அதன்படி பிரண்டன் கிங், ஜான்சன் சார்லஸ், நிக்கோலஸ் பூரன், சாயோப், ரோமன் பவல், செர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட், ஆண்ட்ரே ரசல், ரொமாரியோ ஷெபர்ட், ஜேசன் ஹோல்டர் என 9 விக்கெட்டுகளுமே ஹிட்டிங் பேட்ஸ்மேனாக உள்ளனர். எனவே டி20 உலகப்பை வரும் பட்சத்தில் அதுவும் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்க மைதானங்களில் நடைபெற இருக்கும் நிலையில் தனது சொந்த மண்ணில் வெஸ்ட் இண்டீஸ் அணி ஆபத்தான அணியாக இருக்கலாம்.